எனக்கு இந்த குடும்பத்துக்கு நிறைய பணம் வரணும், பணம் கொட்டணும், நீங்கள் தாராளமாக ஹாலில் வச்சுக்கலாம், சாமி ரூமில் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் வைக்கலாம், வச்சுட்டு அதுக்கு பொட்டும் அதை வச்சு கும்பிடுங்க. பல நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு வீட்டில் நல்ல சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் தேவை அந்த பணம். இந்த பணத்தை தக்க வைக்கிறது பெரிய காரியமாக இருக்குது. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் பணப்பிரச்சனை. அதை ரொம்ப ஈஸியாக அந்த பணப்பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒரு பரிகாரத்துக்கு போகிறோம். எல்லாருக்கும் தேவை அந்த பணம். இந்த பணத்தை தக்க வைக்கிறது பெரிய காரியமாக இருக்குது. தக்க வைக்கிறதுக்கு இப்போது பல பரிகாரங்கள் சொல்லியிருந்தாலும் இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த பரிகாரம் ஏற்கனவே ரொம்ப பிரபலியமான ஒரு பரிகாரம் நான் சொன்னது. அதாவது பிரம்மக்கமலம்னு ஒரு செடி இருக்கிறதாவும், அதை பற்றின அந்த செடியை வைச்சால் என்ன பலன், அந்த பூவோடைய பலன் என்னன்றதை ஒரு வீடியோ போட்டு ரொம்ப வேகமாக பல பேர் பார்த்த ஒரு வீடியோ. அதன் அடிப்படையில் அடுத்தது போடுறோம். ஆனால் என்னென்னா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது பூ பூக்கிற வரையும் காத்திருக்கணும், 1.5 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்கேன் அதில். ஏன்னா பிரம்மக்கமல செடி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டோன்னா 1.5 வருஷம் ஆகும் பூ பூக்கிறதுக்கு. இது அப்படிலாம் இல்லை, நீங்கள் செடியை வாங்கினா போதும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறபடி மட்டும் செஞ்சுருங்க, உங்களுக்கு பணம் தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அடுத்தது, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரம்மக்கமலம்னு சர்ச் பண்ணுங்கள், என் வீடியோவும் வரும். அது போக பிரம்மக்கமலம்னா என்ன, பிரம்மக்கமல செடியுடைய தத்துவம் என்ன, அதை பற்றின விவரங்கள் என்னன்றது நான் போட்ட வீடியோ இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் போட்டிருப்பாங்க பொதுவாக அந்த செடியுடைய தன்மை. அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் பிரம்மக்கமல செடிக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கா, இவ்வளோ ஒரு அபூர்வமான செடியாக பிரம்மக்கமலம் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும். அதை இதை முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், பிரம்மக்கமல செடி இதை வாங்குங்க, நீங்கள் இதை வாங்கி கொண்டாதுங்க. அது எப்படின்னா, உடச்சி வச்சாலுமே வளரும், நீங்கள் அது வேரோடு இருந்தால் வரணும்னு இல்லை. அது வந்து கள்ளிச்செடி ரகத்தில் ஒரு ரகம், கள்ளிச்செடி இருக்கு இல்லையா, அதோடைய ரகம் பல ரகம், அதோடைய பிரிவுகள் நிறைய, அதில் ஒரு பிரிவு தான் பிரம்மக்கமல செடியோடைய ஒரு பிரிவு. பிரம்மம் அப்படின்னாலுமே பெருசுன்னு அர்த்தம், உலகத்திலே பிரம்மம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அதோடைய செடி. அந்த கள்ளிச்செடி நீங்கள் உடச்சி நிழலில் வச்சாலும் வளர்ந்துடும். அது பூ பூக்கிறதுக்கு, ஒரு செடியை நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து பூ வர்றதுக்கு 1.5 ஆண்டுகள் ஆகும் முதல்ல ஒரு பூவை தள்ளுறதுக்கு. அதுவும் இரவில் மட்டும்தான் பார்க்கும், சூரியனை பார்க்காது, சூரியனுக்கும் அதுக்கும் பகை. பகைன்னா அது ஒரு வெக்கம்னு கூட சொல்லலாம், அது ஒரு தனி கதையாக நம்ம பார்ப்போம். அதனால் இரவில் மட்டுமே பூத்து விடியறதுக்குள்ளே வாடி தன்னை அழிச்சிக்கும், அதாவது தொங்கிவிடும், அப்படியே ஆகிடும். அப்பேற்பட்ட ஒரு செடி தான் அது. பணத்துக்கு என்ன பண்ணணும், அது ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஒரு செடியை வாங்குங்க. அந்த செடியை வாங்கிறதே என்னைக்கு வாங்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பிட்டு அதுக்கான கிழமைகள்னு வேறு வழியில் கிழமை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கான கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம், இல்லைனா ஜென்ம நட்சத்திரம் எடுத்துக்கலாம். உங்களுடைய நட்சத்திரமும் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு வாங்க, பண சம்பந்தமாக வாங்குவோம், ஜென்ம நட்சத்திரம் அவசியம். அப்படி இல்லை நமக்கு ஜென்ம நட்சத்திரம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோன்னா வெள்ளிக்கிழமை எடுத்துங்க, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்கிக்கலாம், வேளக்கிழமையும் செய்துக்கலாம் தேவை அப்படிங்கிற பட்சம். மீதி நாட்களுக்கு பற்றி இதில் பண்ண முடியாது. கடனுக்காக, பணத்துக்காக, பணம் பெருகணுங்கிறதுக்காக, பிரச்சனைகள்லாம் தீரணுங்கிறதுக்காக செய்யும்போது இந்த மூணு இது விஷயம், இந்த மூணு ஆப்ஷன் இதை வாங்கிக்கங்க. வாங்கிட்டு ஒரு தொட்டியில் தயார் பண்ணுங்கள். வரும்போது எப்படி வருதோ தெரியல, நீங்கள் ஒரு தொட்டி தயார் பண்ணிங்க. அந்த தொட்டி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மண் தொட்டி, இப்போ பிளாஸ்டிக் தொட்டின்னு இருக்குது, ஏதோ அதெல்லாம் இந்த சாதாரண பெயிண்ட்டு டப்பா, அந்த உடஞ்ச பக்கெட்டு, உடஞ்ச வீட்டில் உடஞ்சி போன குடம், இது மாதிரிலாம் வைக்காதீங்க. அது ஒரு ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக வைக்கணும். அதை வீட்டுக்குள்ளே வச்சும் வளர்க்கலாம், அந்த செடியை வளரும். இதை தயார் பண்ணி வச்சுங்க, இது ரெடி. இப்போ நமக்கு நம்ம நினச்ச கிழமைக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா, ஒரு தகு, அதாவது எந்திரம் எழுதுகிற தகுடுன்னு கேளுங்க, எந்திரம் எழுதுகிற தகுடு, அந்த தகுடை வாங்கிக்கிங்க. அது மெலிசாக பேப்பர் மாதிரி இருக்கும், ஒரு 30-40 ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொண்டாந்து சுத்தி பண்ணிக்கிங்க. சுத்தினா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அதில் கோமியத்தில் நல்லா அலம்பி எடுத்துகிட்டு பன்னீரில் அலம்பி எடுத்துருங்க, அதுதான் அதோடைய சுத்தி. எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம், உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம், இதெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு மந்திரம், எந்த மந்திரம் வேணாலும் அதில் எழுதிக்கலாம். நீங்கள் பேனாலேயே எழுதுனாங்கன்னா அப்படியே அச்சு மாதிரி அமுங்கும் அந்த தகடில், ஏதாவது ஒரு மந்திரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிங்க. எழுதிக்கிட்டு இந்த குடும்பத்திற்கு தன தானியம் அப்படி வேணாம், உங்களுக்கு புரிஞ்ச பேரே எழுதிங்க, எனக்கு இந்த குடும்பத்துக்கு நிறைய பணம் வரணும், பணம் கொட்டணும், தாராளமாக எழுதலாம், எழுத தானே போகிறோம்.
நம்ம என்ன எழுதுகிறோமோ அது நடக்கும். பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் எப்படி வேணாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதையும் சேர்த்து எழுதிடுங்க. எழுதிட்டு எல்லாம் தயாரானோடனே நல்லா வாசனை திரவியத்தை அதில் தெளிச்சுட்டு சுருட்டிடுங்க. சுருட்டி நல்ல ஒரு காப்பர் கம்பி, காப்பர் கம்பி இந்த ஒயர்லாம் கரண்ட் ஒயர் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கு பாருங்கள் கம்பியை, அந்த மாதிரி கம்பியை போட்டு கட்டிட்டு அந்த செடியோடைய மண்ணுக்குள்ளே வச்சுருங்க. நம்ம எப்படி அந்த தொட்டி வச்சுருவோம் அதில். இதே வந்து ஒருவேளை இவ்வளோலாம் உங்களால் டீட்டெயிலாக செய்ய முடியல அப்படின்னா எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் அதுக்குன்னே ஒரு எந்திரம் இருக்குது, அந்த பிரம்ம கமலம் செடிக்கும் நாங்களே ஒரு எந்திரம் கொடுப்போம். அதில் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம்லாம் வராது, பொதுவான அம்சம் கொடுத்துருவோம், அனுக்கிரக யோகம்னு சொல்லுவோம். அது அந்த எந்திரம் யார் வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சிடும். அதுக்கு அவ்வளோ சுத்தி பண்ணி உரு கொடுத்து வச்சுருக்குறோம், அதை கொண்டாந்தும் நீங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது, நம்மளே எல்லாம் பண்ணிவிடுவோம், கொரியர் அனுப்பிச்சிடுவோம், நீங்கள் அது உள்ளே வச்சுட்டாலுமே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் செய்துக்கலாம், செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க தொடர்பு கொண்டால் நான் செய்து கொடுத்துட்றேன். இப்படி உள்ளே வச்சுருங்க, உள்ளே வச்சுட்டு ரெடி. இப்போ வந்து செடியை ரெடி பண்ணிட்டீங்களா, முதல் உங்கள் கையால் ஒரு பால் ஊற்றணும், மூணு முறை பால் ஊற்றுங்க. அதுக்கு பால் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கலாம், அளவாக ஊற்றிக்கலாம், அதெல்லாம் வந்து பிளான்ட்லேயே கேட்டுக்கலாம். இது எப்படி தண்ணிலாம் குறைச்சலாக தான் அது எடுத்துக்கும், இன்னும் வெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எடுத்துட்டு அந்த தொட்டிக்கு வந்து சந்தனமும் பொட்டும் வச்சு விட்டுடுங்க. எங்கே ஹாலில் வைக்கலாம் தொட்டியை, சுவாமி ரூமில் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே என்ட்ரா வரும் பாருங்க அங்கெல்லாம் வைக்கலாம். எங்கே வச்சாலும் அது வளர ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் தீட்டாக இருந்தால் அந்த செடியை தொடக்கூடாது. தொட்டிங்க அப்படின்னா அது நீங்களே பார்ப்பீங்க, தொட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அது முளைக்கிறது கஷ்டமாக போயிடும். பெண்கள் தீட்டாக இருக்கும்போது தொடக்கூடாது. உங்களுடைய முந்தானி, அதாவது அந்த முந்தானியை வந்து அந்த செடியில், முந்தானிலாம் இப்போ இல்லை யாருக்கிட்டையும், எல்லாம் துப்பட்ட வாய்ப்பு வச்சு, முந்தானி இருந்தனா முந்தானி படக்கூடாது அதில். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அது, உங்களுக்கே தெரியும். நீங்கள் அப்படி தொட்டு பாருங்கள் போனால் போதுன்னு, பாவத்துக்கு பாவாயிடும் அது வேறு விஷயம், அப்படியே வளராமல் நின்று போயிடும் அது. ஏன்னா அந்த சக்தி உள்ள செடி எப்பவுமே இப்படி தான், அது மட்டும்தான் அதில் பிரச்சனையை தவிர மேற்கொண்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஹாலில் வச்சுக்கலாம், சாமி ரூமில் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கு பொட்டும் அதை வச்சு கும்பிடுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும்போது ஒரு பூ அதில் வச்சுருங்க. அது ஒரு தெய்வீகமாக நினச்சி வழிபாடு செய்துட்டு வந்தால் உங்கள் வீட்டில் அந்த செடி வளர வளர அனுக்கிரக யோகம் கிடைக்கும். ஏன்னா உள்ளே வர நம்ம எந்திரம் வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மண்ணுக்குள்ளே நீங்கள் செஞ்சதாக இருந்தாலும் சரி, உங்களால் செய்ய முடியலாம் நம்ம அனுப்பி வைக்கிறோம். எதுவாக இருந்தாலும் உள்ளே வேலை செய்ய நம்ம குடும்பத்துக்கு சுபிட்சம் வரும், பணம் சம்பந்தமான விஷயம் நடக்கும். எந்த வழியில் பணம் வருதுன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா பிரம்ம கமலத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. கள்ளி செடிகளுக்கே பல ரகத்துக்கு ஒரு ஒரு சக்தி உண்டு, இதுக்கு ரொம்ப அதிகம். அதனால் இதை உங்கள் வீட்டில் செய்து பணப்பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு எளிய வழி இது, ரொம்ப ரொம்ப எளிய, நல்லா வேலை செய்யக்கூடியது. இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் ஒரு முறை யூடியூப்பில் போயிட்டு பிரம்ம கமலம் போடுங்க, பல வீடியோக்கள் வரும், அந்த செடியை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிங்க. நான் போட்ட வீடியோ கண்டிப்பாக வரும், அதையும் பார்த்துங்க. இதை செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பணம் வரும், அந்த பணம் உங்களை சந்தோஷப்படுத்தும், உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும், பல நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த செடியை வீட்டில் வளர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.